அலஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பான ஹாஜிமார்களே, அல்லாஹ்வுடையடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் உதவியினாலும் நாம் 19ஆம் தேதி நம்முடைய தாய் திருநாட்டிலிருந்து மக்கா நகரம் வந்தடைந்து முதல் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு இன்று மக்கா ஜியாரா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான இடங்களை ஜியாரத்து செய்துவிட்டு, உதாரணமாக ஜபலே கௌர், அரபா, மினா, முஸ்தலிஃபா, ஜமராத், தாரே ஹிரா, இந்த இடங்களை எல்லாம் பார்த்துவிட்டு நம்முடைய 2வது உம்ராவுக்கான மீகாத்தாக இருக்கக்கூடிய ஜுஹரானா என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித் மீகாத்துக்கு சென்று நாம் இஹ்ராம் அணிந்து நியத்து வைத்து தொழுது துவா செய்து தல்பியா ஓதி நம்முடைய 2வது உம்ராவை நிறைவேற்றுவதற்காக இந்த பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த பயணத்தை பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்கி தருவானா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான ஹாஜிமார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா நாம் முதல் முதலிலே இப்பொழுது செல்லக்கூடிய இடம் ஜபலே தௌர் என்று சொல்லப்படக்கூடிய தௌர் மலை குகைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பொதுவாக அரபியில ஜபல் என்று சொன்னால் மலை, மலைக்கு சொல்லுவார்கள். இது தௌர் குகை இருப்பதினால் ஜபலே தௌர், தௌர் மலை குகை என்பது இதற்கு பெயராக இருக்கிறது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அன்பான ஹாஜிமார்களே, அழகான ஒரு வரலாறு இருக்கிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிலே நபி பட்டத்தை பெற்று இந்த மக்கா நகரத்திலே தன்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்குகிறார்கள். மக்களிடத்திலே சென்று இஸ்லாத்தை சொல்லுகின்ற பொழுது மக்கள் அதை விரும்பி மனப்பூர்வமாக ஏற்று சாறை சாறையாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே வரக்கூடிய மக்களை பார்த்து மக்கத்து குஃபார்கள், குறைஷிகள், காபிர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள், கோபத்தினுடைய உச்சத்திற்கு போகிறார்கள். இஸ்லாத்தை தடுக்க என்ன ஊருடைய ஊருடைய இந்த மக்காவுடைய விஷயங்கள் முடிவு செய்தாலும் அந்த இடத்துலதான் செய்வாங்க, முடிவு செய்வாங்க. ஊர் பஞ்சாயத்து நடக்கு, என்ன செய்யலாம் இந்த இஸ்லாத்தை தடுக்கிறதுக்கு. கூட்டத்துல முடிவு செய்யப்பட்டுச்சு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவூது பில்லா அவர்களை என்ன செய்யலாம், கொன்றலாம். கொண்டாத்தா அதுக்கு தீர்வு, இல்லாட்டி இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சபையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்கு யார் தயார் என்று கேட்கப்படுகிறது. 2 இளைஞர்கள் எழுந்திருக்கிறாங்க, நாங்க போய் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டுட்டு வர்றோம். இல்ல இல்ல, நீங்க அதுக்கு லாயக்கில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு பின்னால ஒருத்தர் எழுந்திருக்கிறார், உரிமைய வாழோடு இளைஞராக இருந்தாங்க, வீரராக இருந்தாங்க, வாலிபராக இருந்தாங்க. மக்கா முழுவதும் தெரியும் ஹஜ்ரத்னா உமர் அலிதாவுடைய வீரத்தை பத்தி. நீ அதுக்கு தகுதியான ஆள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. உருவிய வாளோடு கோபத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை நோக்கி வர்றாங்க உமர் அலிதா. வழியில வர்றையில ஒரு நண்பரை பாக்குறாங்க, அந்த நண்பர் இஸ்லாத்துல ஆயிட்டாங்க, நான் மறைச்சு வச்சிருந்தாங்க உமர் அலிதாவுக்கு நண்பர். அவங்க உமர் அலிதா வர்ற வேகத்தை பார்த்தா இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு, என்ன உமரே, கோபத்தோட வாளோடும் வேகத்தோடு வர்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கையில முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல போறோம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல போறோம். நஊது பில்லாஹ். அவங்க சொன்னாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல உன் தங்கச்சி வீட்டை போய் பாருன்னு சொன்னாங்க. முதல்ல போய் தங்கச்சி வீட்டை போய் பாரு. வழி அப்படியே திரும்புகிறது. உமரில் இந்த நேர ரசுல்லா கொடுறதை விட்டு அவர் தங்கச்சி கிட்ட வந்து பார்க்க வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவை தட்டுறாங்க. அங்க வீட்டுக்குள்ள உமரலிதாவுடைய தங்கை, அவங்களுடைய மச்சான், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குரான் ஓதி கொடுத்து கொடுக்குற ஒரு ஹாபி,
ஒரு சஹாபி உமர் அலி தான் வர்றாங்க தெரிஞ்ச உடனே அவர் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க, அஜத் மச்சான போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. குரான் அப்படியே இருக்கு, முசாஃப் அப்படியே இருக்கு கீழ. தங்கச்சி வந்து கதவை திறந்த உடனே கன்னத்துல பலார்னு ஒரு அற விட்டாரு உமர் அலி எல்லாம். தங்க தங்கச்சி குலத்தின் துரோகிய, நம்முடைய இனத்தை நம்முடைய மார்க்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்தை தள்ளிவிட்டியா என்பதாக சொன்ன பொழுது அடிச்ச அந்த தடம் இருக்கிறது கன்னத்துல அப்படியே பதிஞ்சு ரத்தமாக வடிகிறது. அவருடைய அந்த காதணி பூரா கீழே விழுந்துருது, ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. திரும்ப எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு முன்னாடி மயக்கத்துல எந்திரிச்சு சொல்றாங்க, முகமரே நீ என்ன வேண்டுமானு சொல்லிக்கொள், உன் உடம்புல ஓடுற ரத்தம் என் உடம்புல ஓடு, நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டேன், அஷ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது முஹம்மது. அதுவரை மறைச்சு வச்சிருந்தவங்க தன்னுடைய அண்ணனுக்கு முன்னாடி என்ன செய்ய தன்னுடைய இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினாங்க. உமர் அலி தான் என்ன செய்யறதுன்னே தெரியல, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்க. பிறகு அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சதுக்கு பின்னால என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஓதுறது காமிங்கன்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நீங்க அசுத்தமா இருக்கீங்க, போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்தாங்க, சூரத்து தாகா ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வாசனங்களை படுத்தனே அழுதாங்க. இனி ரசூல்லாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், அந்த ஒழுங்கு இருந்த சஹாபி மச்சான் வெளியில வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க அந்த சஹாபி உமரே, அவங்க கையை பிடிச்சிட்டு, நேற்று இரவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலையோ உமரையோ ஈமான் கூட்டத்துடைய தருத்தி என்னன்னு சொன்னாங்க. இப்ப நாம ஹாஜிமார்கள் 35 பேர் இருப்பாங்க. எத்தனை பேரு?